அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 3 நாள் 3 நிகழ்வுகள், 3 லையும் செய்தியாளர் சந்திப்பு. முதல் நாளையே சர்ச்சையாயிடுச்சு. அதுவும் செய்தியாளரை சீமான் அவமதிப்பா பேசிட்டார் அப்படின்னு சொல்லி சர்ச்சையாயிடுச்சு. சீமான் மன்னிப்பு கேட்கணும், சீமான் வந்து வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிக்கையெல்லாம் விட்டாங்க. ஆனா மன்னிப்பும் கேட்கப்படலை, வருத்தமும் தெரிவிக்கப்படலை. ஆனாலும் மறுநாளும் அதுக்கு அடுத்த நாளும் வந்து செய்தியாளர்கள் வந்து ஏன் அண்ணன் சீமான் கிட்ட மைக்கை நீட்டினாங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒருத்தர் ஒரு செய்தியாளரை கேள்வி கேட்டவரை வந்து மரியாதை குறைவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா கேட்டாரு, இவை மனநல மருத்துவமனையில் போய் முதல்ல சோதனை செஞ்சிருவான்னு சொல்லதான் செஞ்சாரு. ஏன் சொன்னாரு அப்படின்னு கேட்க வேண்டியதுல ஒருத்தர் வந்து எடுத்து எடுப்புலயே பார்த்த உடனே எல்லாம் யாரும் அப்படி சொல்லிட மாட்டாங்க. தொடர்ச்சியா வருட கணக்குல இதே வேலை, குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்க வேண்டியது, கோபத்தை உருவாக்க வேண்டியது. அப்புறமா வந்து கோபமா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பத்திரிகையாளர் அவமதிச்சிட்டாரு, அவரை அவமதிச்சிட்டாரு, இவரை அவமதிச்சிட்டாருன்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து அவதூறு பரப்பட்டது. இந்த வேலை நீங்க எப்பவுமே செஞ்சுட்டு இருந்தா வேற என்ன பண்ண முடியும், அப்படித்தான் பேச முடியும். யாராக இருந்தாலும் அப்படித்தான் பேசியிருப்பாங்க. 1 மணி நேரம் செய்தியாளர் சந்திப்பா இருந்தாலும், 100 கேள்வி கேட்கப்பட்டாலும் பொறுமையா பதில் சொல்லிட்டு போற ஒருத்தரை வெறுப்பேத்துற மாதிரியே வந்து தொடர்ச்சியா வந்து குதர்க்கமா கேள்வி கேட்டா வேற யாரா இருந்தாலும் வேற மாதிரி நடந்திருக்கும். அண்ணன் சீமானாருக்கு போய் திட்டினதோட நிறுத்திக்கிட்டாரு. ஒருவேளை அண்ணன் சீமான் தவறாக செயல்பட்டார் அப்படின்னு நினைச்சிருந்தா மற்ற ஊடகவியலாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து வந்திருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விதான் முன்வருது. அந்த பிரச்சனையை உருவாக்குனவர் ஊடகவியலாளரா அப்படிங்கிற கேள்வியே வந்து வந்திருக்குன்றது வேற விடயம். அண்ணன் சாட்டை துறைமுருகனும் சரி, ஐவாளையுடைய மகிழனும் சரி, பல கேள்விகள் கேட்டு ஏற்கனவே காணொலி போட்டாங்க. நான் கேட்க வர்றது பத்திரிகையாளர்களை அவமதிக்கிற நோக்கத்தில் கிடையாது. ஒருவேளை உண்மையிலேயே அண்ணன் சீமான் மேலதான் தவறு இருந்திருந்தா திரும்பவும் வந்து மைக்கை நீட்டுவாங்களா அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. ஏன்னா அதுக்கப்புறம், அதாவது முதல் நாள் ஐயா கக்கன் அவர்களுடைய நினைவு நாள்ல புகழஞ்சலி செலுத்தும் போதுதான் இந்த பிரச்சனை வந்துச்சு. அடுத்த நாள் வந்து ஐயா ராமசாமி நாயக்கருக்கு வந்து புகழ் வணக்கம் செலுத்துறாங்க. அடுத்து 3வது நாள் பாட்டி வேலுநாச்சியார் அவர்களுடைய புகழ் வணக்க நிகழ்வுலையும் அண்ணன் சீமான் அவர்கள் அதே தொழில தான் வந்து எல்லாரையும் சந்திச்சாரு. தம்பி அப்படி நினைக்காதப்பா, தம்பி இப்படி கேளுப்பா, தம்பி அதை விடுப்பா அப்படின்னு சொல்லி செய்தியாளர்களை தம்பி தங்கை தம்பி தங்கைகள் தான் அதே மொழியில் தான் பேசினாரு. ஒருவேளை அதை பிடிக்காம இருந்தா அவங்க வந்து அண்ணன் நீங்க அப்படிலாம் கூப்பிடாதீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம்ல. அவரை பொறுத்த வழியில் அனைவரும் என்னுடைய உறவுகள், என்னுடைய தம்பிகள் தங்கைகள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் பாக்குறாரு. அதுல யாரோ ஒருத்தர் வந்து தவறான முறையில தொடர்ச்சியா கேள்வி கேட்கும் போது அவர் மேல வந்து அப்படி ஒரு கோபத்தை வந்து காட்ட வேண்டிய தேவை ஏற்படுது, காட்டிட்டாரு. அவ்வளவுதானே தவிர்த்து அண்ணன் சீமான் எப்படிப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். புதுசா ஒருத்தர் வந்து சேனல் தொடங்கிட்டு புதுசா மயங்கிட்டா என்ன தம்பி சேனல் தொடங்கிட்டியா அப்படின்னா கேட்டுட்டு ஆஹ் சரிடா நல்லா வளர்ந்து வா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு தவிர்த்து எந்த இடத்துலையும் யாரையும் வந்து முகம் சொல்லிக்காம அவர் பேசுறது இல்லை. அது அவரோட பழக்கம் கிடையாது. அது தொடர்ச்சியா அவருடைய செய்தி வசனத்துக்கு போற எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த தனிப்பட்ட நபர் மீது அப்படி பேசுறதுக்கு கண்டிப்பா காரணம் இருக்கும்ல. இவர்கள் கோபத்துக்கான பதில வந்து அண்ணன் சீமான் அங்கேயே பதிவு செஞ்சிட்டாரு. எங்க எப்ப செய்தியாளர் சந்திப்புக்கு இவர் வந்தாலும் இதே வேலைதான் செய்யறாரு. தொடர்ச்சியா வந்து குதர்க்கமாக கேள்வி கேட்கறதே வேலையா வச்சிருக்கிறாரு அப்படிங்கறதும் தெளிவா தெரியுது. இவர் வந்து திராவிடத்தால ஏவி விடப்பட்டவர் அப்படிங்கறதும் தெளிவா தெரியுது. ஐயா விஜயகாந்த வந்து ஒரு காமெடி பீஸா இவங்க கட்டமைச்ச மாதிரி அண்ணன் சீமானையும் கட்டமைக்கலாம் அப்படிங்கிற நினைப்புலதான் இவங்க வந்து பேசுறாங்க அப்படிங்கறதும் தெரிஞ்சுதான் அண்ணன் பேசுறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல அப்படிங்கறதா இதுல விடயம். இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து மைக் எடுத்து வந்து நீட்டிட்டாலே அவர் பத்திரிக்கையாளரா, அவர் ஊடகவியலாளரா, உண்மையிலே அவங்களாம் ஜேர்னலிசம் படிச்சுதான் வந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இன்னைக்கு ஜேர்னலிசம் படிச்சுட்டு வந்து ஊடகங்களில் உட்கார்ந்துருக்கிறவங்களே வந்து ஒரு சார்பு நிலையில் தான் இருக்கிறாங்க. எங்க வந்து அவங்களுக்கு காத்தடிக்குதோ அந்த பக்கமாக தான் அவங்க சாயறாங்களே தவிர்த்து நடுநிலையா ஊடக தர்மத்தோட பேசலை அப்படிங்கிறது வேற விடயம். அப்படிப்பட்டவங்களாம் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து அறிக்கை கொடுக்குறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, வருத்தம் தெரிவிக்க சொல்றாங்க அப்படிங்கிறதும் வேற விடயம். இவங்களை பார்த்து பெண் செய்தியாளர்களை பார்த்து தவறா பிரச்சனை எஸ் வி சேகர் வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. நம்ம ரெட் லைட் மீடியான்னு சொன்னாரு நம்ம ஆர் எஸ் பாரதி அவர்கள், அதை பத்தி எல்லாம் இவங்க வாய் திறக்கல இன்னைக்கு வரைக்கும். அந்த டைம்ல மட்டும் அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பேசுவாங்க தெரிவித்து அதுக்கப்புறம் அவங்க கிட்டேதான் அடிமையா இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு அண்ணன் சீமான் மேல பொங்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? உண்மையை சொல்லப்போனா எல்லா செய்தியாளர்களையும் தன்னுடைய அண்ணனாகவும் தம்பியாகவும் தங்கையாகவும் சகோதரியாகவும் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அரசியல்வாதி அவர் தான். அவர்கிட்ட போய் உங்களுடைய இந்த அடாவடி வேலையை செய்யலாமா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. சரி ஊடகவியலாளர் அப்படின்னா மைக் எடுத்து போய் என்ன வேணா கேட்கலாமா? தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்து தொடங்கி எல்லாத்தையுமே வந்து கேட்கலாமா? அவங்கள யாருமே கண்டிக்க கூடாதா? அப்படி கேட்டா அவங்களை யாரும் கண்டிக்கவே கூடாதா? அப்படி கண்டிச்சா பத்திரிகையாளர்களை அவமதிச்சது ஆயிடுமா? ஊடகத்தை வந்து அவமதிச்சது ஆயிடுமா? அப்படியா? அப்போ முக்தார் பேசுறாரு. முக்தார் ஒருத்தர் உட்கார்ந்து தொடர்ச்சியா அநாகரிகமா தான் பேசிட்டு இருக்கிறாரு. சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட 4-5 இன்டர்வியூ எடுத்துக்கலாம். ஐயா பே மணியரசன் அவர்களை வயது அனுபவத்தையும்
மதிக்காம முட்டாள்தனமா கேள்வி கேட்டதா இருக்கட்டும், அந்த ரவீந்திரன் மற்றும் ஒரு சீரியன் நடிகை கண்டி கல்யாணம் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்கள இவர் என்ன ஒரு நோக்கத்தோட கேள்வி கேட்கிறாரு, எவ்வளவு குதர்க்கமா எவ்வளவு கேவலமான மனநிலையோட அந்த கேள்வியை முன்வைக்கிறாரு அப்படிங்கறதே வந்து தெளிவா தெரிஞ்சுக்க முடிஞ்சு. அதெல்லாம் அவசியமா அதை இந்த இன்டர்வியூ முதல்ல அவசியமா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. அப்புறம் காமாட்சி நாயுடு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டதா இருக்கட்டும், அண்ணன் கலைஞம் அவர்களை ஒரு கேள்வி கேட்டதா இருக்கட்டும், அக்கா நாச்சியார் சுந்தி அவர்களை கேள்வி கேட்டதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு ஊடகவியலாளருடைய மனநிலை ஊடக தர்மத்தோட நீங்க செயல்படுறது இல்ல, நீங்க செயல்படுங்க, ஊடக தர்மத்தோட ஊடகவியலாளர்மாதிரி நடந்து போங்கன்னு ஒருத்தர் சொன்னார்னா அவங்கள தொடர்ச்சியா வந்து நீங்க வந்து அவதூறு பரப்புவீங்க, அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்கன்னா இது எங்க நோக்கி போயிட்டு இருக்கு, ஜனநாயகத்து நாலாவது தூண் வந்து செங்கல் செங்கலா செதஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தொடர்ச்சியா இதை மாதிரி சிந்திட்டு இருந்தா ஜனநாயகம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் அப்படிங்கிறதா தெரியுது. அதுல குறிப்பா தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து மிக மோசமா செயல்படுறாங்க, ஒரு சார்பு எழுதுக்கிறாங்க, மக்களுக்கு எதிராக அரசாங்கம் செய்யற எந்த தவறுகளையும் வெளியில இவங்க சொல்றது கிடையாது, மூடி மறைச்சிட்டு மாறா அந்த அரசாங்கம் செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கூட பெருசா பில்டப் பண்ணி காட்டி அவர்கள் வந்து பெரிய விடியில கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சிக்ஸர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து தொடர்ச்சியா பேசுறதுலாம் ஒரு பிழைப்பா அப்படின்னு நான் கேட்க நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஸ்டாண்ட் வித் கரிகாலன் சொல்லிட்டு ஒரு கபோதி வந்து ட்விட்டர்ல ட்வீட் போடுறான், அவன் யாரு தெரியுமா, உள்ளதுலயே ஊடகம் நடத்துறதுக்கு அருகதே இல்லாம ஒருத்தன், அவன் வந்து நீ ஸ்டாண்ட் வித் கரிகாலன், இவன் பேசுற பேச்சுக்கு இவனுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, இது வரைக்கும் இவரை யாரும் கண்டிக்கல சரியா, நாங்க கண்டுக்காம கடந்து போறது வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது, ஒரு நாள் நாங்க வந்து அந்த சீமான அளவுக்கு வந்து இவ்வளவு பொறுமையெல்லாம் பேச மாட்டோம், அவன்லாம் வந்து நீங்க ஸ்டாண்ட் வித் கரிகாலன் சொல்லி பேசிட்டு இருக்கான். இந்த மனோஜ் ஒரு மனம் கட்டவன், என்ன வாயில பேசுறது தெரியாது அப்படி பேசிட்டு இருக்கான். இன்னும் பல பேர் திராவிட யூடியூபர்கள் பேசிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் என்னைக்காவது கண்டிச்சிருப்பீங்களா, கண்டிக்கு உங்களுக்கு வாய் வந்திருக்கா, முதல்ல அவங்களெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, ஊடக தர்மத்தோட ஊடகவியலாளர்களாக நடந்துக்க சொல்லுங்க, நீங்க அப்படி நடந்துக்கோங்க, அப்புறம் வந்து அந்த சீமான் கிட்டையும் அதை எதிர்பார்க்க அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா அவர் எப்பவுமே ஒரே மாதிரி தான், முன்னாள் இயக்குனர் மறைந்த ஐயா மணிவண்ணன் அவர்களுடைய அந்த நிகழ்வுல போய் கலந்துகிட்ட போது மாதேஷ் கிட்ட அண்ணன் சீமான் நடந்துகிட்ட விதத்தை வச்சு அவர் கடந்ததை தட்டினதை வச்சு தம்பின்னு சொல்லி கட்டிப்பட்டு பிடிச்சுக்கிட்டதை வச்சு இதே முக்தார் எப்படிலாம் நயாண்டி பண்ணி பேசினாப்ல, அது சரியா? அண்ணன் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு, அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஒரே விதமான அன்போட தான் நடந்துக்கிட்டாரு. ஆனா நீங்க எதிர்த்தரப்புக்கு ஆதரவா மாறினதுக்கு அப்புறமா குதர்க்கமா கேள்வி ஆரம்பிச்சு உங்களுடைய இயல்பை மாத்திக்கிட்டு இருக்கும்போதுதான் உங்களுக்கு உங்களுடைய மொழியிலேயே பதில் சொல்லுடைய தேவை வருது. அதை புரிஞ்சுக்கிட்டு ஊடக தர்மத்தோட நீங்க செய்யற வேலைக்கு உண்மையா இருந்தா போதும் அப்படின்னு கேட்டுட்டு காணொலியை நிறைவு செய்கிறேன். இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கருத்து பட்டத்தில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.